ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். யூடியூப் சேனலில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அது மேக்ஸிமம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் இருக்குது. இந்த ப்ரொவிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80-85,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கும்போது, அதுவும் சப்ஜெக்ட் சம்மந்தமாக வீடியோஸ் போடும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அதுவும் மேக்ஸ் சம்மந்தமாக போடும்போது நிறைய டவுட்ஸ் வரும். ஒரே மனிதர், அதாவது ஒரு டீச்சர், கிட்டத்தட்ட ஒரே நாள் ஒரு 50-60-70 பேருக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 கமெண்ட்ஸு, டவுட்ஸ் கேட்டே வந்துட்டுருக்குது. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஃபோட்டோஸ் அனுப்பி டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை ஒரு டீச்சரால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸ்கூலில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கே டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தனியாக பிரத்யோகமாக ஒரு சின்ன குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்காக மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு தனி க்ரைட்டீரியா இருக்குது. இந்த மெம்பர்ஷிப் க்ரைட்டீரியாவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 150 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப்பில். அதை நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் தனி குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுவீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தனியாக எனக்கு வரும், எனக்கு உங்களுடைய கேள்விகள் தனியாக எனக்கு வரும். அதே மாதிரி 12th தனியாக ஒரு குரூப்பு, 11th ஒரு தனியாக ஒரு குரூப்பு, 10th தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸ்பெஷல் வீடியோஸ், சில சம்ஸ் எல்லாம் பயங்கர வித்தியாசமாக டாக்டிஸாக இருக்கும், அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகாது. மெம்பர்ஷிப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப பர்டிகுலராக பே பண்ணி படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு லைவாக நாங்கள் சம்ஸ் போட்டு காட்டுவோம். அந்தமாரி சமயத்தில் இந்த மாதிரி மெம்பர்ஷிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேங்க்ஸு, ஸ்பெஷல் பேப்பர்ஸு, செப்பரேட் கொஷின் பேப்பர்ஸ், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்டட் கொஷின்ஸை யூஸ் பண்ணி ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறது, அது எல்லாமே குரூப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தனியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது எப்படி தான் சார் அந்த சேனல் உள்ளார போயிட்டு நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளுக்கு போகணும். கூகுளில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு யூடியூப்புடைய சர்ச்சுக்கு போயிட்டு மெட்ரோ கருணாகரன் சேனல் நீங்கள் டைப் பண்ணுங்கள். மெட்ரோ கருணாகரன் சேனல் யூடியூப் சேனல் கூகுள்லேயோ அல்லது யூடியூப்லேயோ போயிட்டு மெட்ரோ கருணாகரன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய லிஸ்ட் வரும். அதில் போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் ஓப்பன் ஆகும். அதில் மெட்ரோ கருணாகரன் அப்படின்ற நேம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ கருணாகரன் சொல்லிட்டு வந்திருக்குது பாருங்கள். இது என்னுடைய ஹோம் பேஜ்ன்றதுனால இதில் மெம்பர்ஷிப் தோருக்கு பாருங்கள், இந்த பக்கம் தள்ளிக்கிட்டே வாங்க, இந்த பக்கம் தள்ளிக்கிட்டே வந்தால் மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு வரும். இதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் மெம்பர்ஷிப். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தான் டேப் இருக்கும். நீங்கள் இதில் போயிட்டு ஜாயின் சொல்லிட்டு மேலே உங்களுக்கு வரும். இதில் போயிட்டு ஜாயின் பண்ணிடலாம் நீங்கள். அப்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்புடைய அந்த பேட்ச் வரும். உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் மெம்பர் ஆகிடுவீங்க. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற இந்த வீடியோவில் மெம்பர்ஷிப் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இதான் ஹோம் பேஜ். ஆக்சுவலாக இதில் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு உங்களுடைய மெம்பர்ஷிப்போடைய டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா, அதாவது எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, உங்கள் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, 10th தனியாக, 11th தனியாக, 12th தனியாக நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்போது மெம்பர்ஸுக்கு மட்டும் இந்தமாரி நான் மெசேஜஸ் அனுப்புவோம். மெம்பர்ஸ் ஒன்லி, மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்புவோம். நான் மெம்பர்ஸுக்காகவே தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஏன்னா நிறைய ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிட்டு சில விஷயங்களில் என்ன ஆகிடும்னா டைல்யூட் ஆகிடும். அதனால் குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், பக்கா ரிவிஷன் கொஷின் பேப்பர் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல் சேனலுக்கு போடும்போது நிறைய பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் மெம்பர்ஸ் என்னும்போது பணம் கட்டிட்டு ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக சேவிங் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன். இது எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது. யாரால முடியுமோ, யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ, நீங்கள் டைரெக்டாக நம்ம சேனல் பார்த்து, டைரெக்டாக நான் போகிற கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தே நீங்கள் சென்டம் எடுத்துடலாம். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இப்போ என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நான் எல்லாருக்கூடையும் ஃபோனில் பேச முடியாது என்னால். அப்போது மெம்பர்ஸுக்கு மட்டும் நான் வீக்லி 3 days 8-9 லைவில் வரும் நான். அப்போது அந்த மெம்பர்ஸ் மட்டும் என்கிட்ட பேசி டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.